ஹலோ ஃபோக், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் உமன் நாட் த வீக்கர் செக்ஸ். ஆத்தர் வந்து மகாத்மா காந்தி. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோஸோடைய சம்மரி வேணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரோஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோஸ் ரைட்டரை பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்ம ப்ரோஸ் ரைட்டர் யாருண்டா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஸோ இவர் வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கடா, மகாத்மா காந்தின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நம்ம இந்தியன் நேஷனுடைய ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து 2 அக்டோபரில் பிறக்கிறாரு. பிறந்துட்டு அவருடைய ஸ்கூல் எஜுகேஷன்லாம் இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கிலாண்டில் போய் லா படிக்க போகிறாரு. ஸோ அங்கே லா முடித்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து பாம்பேயில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. லீகலாக வந்து ஒரு லாயரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் விஷயமா என்ன செய்கிறாரு, சவுத் ஆப்ரிக்கா வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா எப்போ வராருன்னா 1914 வராரு. வந்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த நான் வயலண்ட் நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் வேணும்ன்ற மாதிரி வந்து என்ன செய்கிறாரு, போராட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து அவருடைய வெப்பனை வந்து யூஸ் பண்ணுறாரு. வெப்பன் பேர் என்னதுன்னா சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் போராடி என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கிடச்சிருது. 1948 வந்து காந்தியை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. ஸோ இப்போ அவர் எழுதின ப்ரோஸை பற்றி பார்ப்போம். இந்த ப்ரோஸில் வந்து ஒரு பெண் தன்னுடைய பவரை வந்து உணரணும், அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு வந்து நம்ம காந்தி வந்து ஆசைப்படுறாரு. ஸோ அதை ரிலேட்டடாக தான் வந்து இந்த ப்ரோஸை வந்து எழுதியிருக்காரு. இப்போ நம்ம இந்த ப்ரோஸுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இந்த ப்ரோஸ் உமன் நாட் த வீக்கர் செக்ஸ், இதில் வந்து மகாத்மா காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா, பெண்கள் அவங்களுடைய பவரை வந்து வெளியில் கொண்டு வர பார்க்குறாரு. அவங்களுக்கு வந்து நிறையா வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ பொதுவாக வந்து இந்தியாவில் பெண்களை வந்து ஆண்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய சைல்டை வளர்க்குறதுக்காகவும் அவங்களுடைய லஸ்டான எண்ணங்களை வந்து போக்குறதுக்காகவும் மட்டும்தான் வந்து பெண்கள் இருக்கிறதா வந்து கருதுறாங்கன்ற மாதிரி காந்தி வந்து சொல்கிறாரு. அவங்கள வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பொருளாக தான் வந்து பார்க்குறாங்க. ஒரு பெண்ணை வந்து என்ன செய்யறது, நகைகள்லாம் போட்டு அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து காந்தி வந்து சொல்கிறாரு. ஸோ நமக்கு காந்தியை பற்றி நல்லாவே தெரியும். அவர் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவருடைய ஒய்ஃபை வந்து எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு விளாட்டு பொருளாக தான் வந்து பார்க்குறாரு. என்ன காரணம்னா, அவங்க வந்து நிறையா வந்து ஜுவல்ஸ் வேரி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களே அவங்கள வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன ஆயிடுறாங்க, பிளெயினாக வந்து மாறிடுறாங்க. அவங்களும் வயசானதுக்கப்புறம் எல்லார மாதிரி நார்மலான பர்சனாக வந்து காந்திக்கு வந்து தெரிகிறாங்க. ஸோ காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பெண்களும் வந்து சீதையை பாருங்கள். ஏன்னா அந்த சீதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராமனை வந்து கவர்றதுக்காக அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலை. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய நாலேஜ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீதையை வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்து, நீங்கள் வந்து நிறையா வந்து பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அந்த பெர்ஃப்யூம் வந்து என்ன பெர்ஃப்யூம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு காந்தி வந்து சொல்கிறாருன்னா, லாவெண்டர்ன்ற பெர்ஃப்யூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பெர்ஃப்யூமை வந்து யூஸ் பண்ணுங்கள் கட்டாயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்டா, மனித இனத்தோட உங்களால் ஒரு அன்யூனியத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ட் மூலமாக
எல்லாரோடைய மனசையும் உங்களால் வந்து கவர முடியுன்ற மாதிரி காந்தி வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம பாரம்பரியமாக ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்குறோம்னா, ஒரு வீக்கர் செக்ஸாக தான் வந்து பார்க்குறோம். அவங்க வந்து ஃபிசிக்கலாக வேணும்னா வீக்காக இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து மென்டலாகவும் நாலேஜ் ஓரியன்டாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு மென்ன காட்டிலே அவங்க வந்து மென்டலாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ காந்தி வந்து எதை வந்து அவாய்ட் பண்ணுறாருன்னா, விமனை வந்து இனிமேல் நம்ம வந்து வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அவங்கள வந்து என்ன சொல்ல எப்படி சொல்லணும்னா ஃபீமேல் செக்ஸ்ன்னு தான் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ஆணும் வந்து ஒரு பெண்ணினுடைய சதையும் எலும்பு தான், ஒரு அம்மானால தான் ஒரு ஆண் வந்து உருவாகிறான். ஸோ அதனால் ஒரு பெண்ணுக்கு வந்து எப்பயுமே வந்து தியாக குணம் வந்து கட்டாயம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பெண்ணால் மட்டும்தான் அந்த நாட்டோடைய மத சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கட்டாயம் வந்து பாதுகாக்க முடியுன்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ ஒரு பெண்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பவரும் வந்து இருக்கு, அவங்க வந்து மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது மூட நம்பிக்கைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யணும்னா இந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அளவில்லா சக்தியை வந்து அவங்க வந்து உணரணுன்ற மாதிரி காந்தி வந்து சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களும் வந்து என்ன செய்யணும்னா கட்டாயம் வந்து எஜுகேட் ஆகணுன்ற மாதிரி ஆசைப்படுறாரு காந்தி. ஸோ அவங்க வந்து எஜுகேட் ஆகிறது எல்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு ஆண் செய்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து செய்யலாம். ஆனால் கட்டாயம் அவங்க வந்து என்ன செய்யணும், எல்லா பெண்களும் வந்து கட்டாயம் வந்து கல்வி கற்றுக்கிறணும், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம், அவங்க வந்து ஒரு ஆணை வந்து காப்பி அடிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான கார்னர் வந்து கட்டாயம் இருக்கும், அதையும் வந்து அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது இழந்துடக்கூடாதுன்ற மாதிரி காந்தி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ ஒருவேளை நான் வயலன்ஸ் தான் ஃப்யூச்சர் இந்தியாவை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அதில் வந்து பெண்களுடைய பங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்ன்ற மாதிரி காந்தி வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணை வந்து அவங்க தான் வந்து என்ன செய்யணும், அடிக்கடி வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அங்கே வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒரு செக்ஷுவல் வேரியேஷன் வந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி காந்தி வந்து இந்த ப்ரோஸில் வந்து பெண்களுடைய பவரை பற்றி அவங்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.